சென்னை விமான நிலையத்தில் மலேசியா சிங்கப்பூரில் வணிகர்கள் கருத்தாய்வு கூட்டம். தமிழகத்திற்கு வணிகம் செய்ய வழிவகை கிடைக்கும். விக்ரமராஜா பேட்டி. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் நடைபெறும் வர்த்தக சங்க கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏஎம் விக்ரமராஜா தலைமையில் வியாபாரிகள் சென்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஏஎம் விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில், முதல்ல அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த மலையிலையும் இந்த செய்தி சேகரிக்க வந்த ஊடக நண்பர்களுக்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக, இளம் தொழில் முனைவர் சார்பாக மனதார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக கடந்த மே 5 திருச்சியில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கரம் கொண்டு தொடங்கி வைக்கப்பட்ட இளம் தொழில் முனைவர் அமைப்பு மிக வேகமாக வளர்ந்து நாடு தழுவிய அளவில் அனைவரை ஒருங்கிணைத்து இன்று படித்த பட்டதாரி ஆண்கள் பெண்கள் என்று இடம்பெறியாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து தொழில் கூடத்திலே இருந்து விலகிவிடாமல் பாரம்பரியமான தொழிலை காக்கப்பட வேண்டும் என்ற உரிய நடவடிக்கையோடு அவர்கள் உறுதியேற்று பல்வேறு நடவடிக்கைகள் இறங்கி இது ஒரு அடுத்த மையக்கல்லாக வருகின்ற 4ஆம் தேதி நாளை மறுநாள் மலேசியாவில் ஒரு கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. கருத்தரங்கில் நாடெங்கும் இருக்கின்ற வணிகர்கள் வந்து பங்கேற்கிறார்கள், உற்பத்தியாளர்கள் பங்கேற்கிறார்கள். அதே போன்று 7ஆம் தேதி தொடர்ச்சியாக இங்கு சிங்கப்பூரிலும் அந்த ஒருங்கிணைப்பு கருத்தாய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு அந்த நாட்டினுடைய அமைச்சர் பங்கேற்கிறார்கள். அதிலே பல்வேறு தீர்மானங்களை போட்டு இளம் தொழில் முனைவோர் மூலமாக பொருள்களை வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பை தர இருக்கிறோம். அதிலே பணம் பரிமாற்றத்திற்கு எந்த தடை இல்லாமல் செய்யக்கூடிய முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இளம் தொழில் முனைவோர் அமைப்பு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த பயணம் வரலாற்றில் மையக்கல்லாக தமிழகத்திலிருந்து வணிகர்கள் எல்லாம் இணைந்து இன்று 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பல்வேறு விமானத்தின் மூலமாக இன்று இந்த இரு நாடுகளுக்கும் நாங்கள் செல்லுகிறோம். இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலிருந்து மீண்டும் தமிழகத்திற்கு அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்து வணிகம் செய்வதற்கு ஒரு பொற்காலமாக இந்த கூட்டம் அமையும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இல்லை, ஆன்லைன் ட்ரேடிங் வந்து நாங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் என்பது உள்நாட்டு வணிகர் அல்லாது வெளிநாட்டு ஆன்லைனை கடுமையாக எதிர்க்கிறோம். அதில் மாற்றுக்கருத்து அல்ல. இந்த ஆன்லைன் மூலமாக பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதை அரசு துறை அதிகாரிகள் சுட்டி காமித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கோவை நிகழ்ச்சியிலே ஏற்பட்ட இடர்பாடுகளை ஆன்லைன் மூலமாக சில பொருட்கள் கைமாறி வருவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதே போன்று இளம் பிள்ளைகள் எல்லாம் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்பு. இந்த மருந்து வணிகம் என்பது ஆன்லைன் மூலமாக செல்லுகின்ற காரணத்தினால் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோன்ற ஆன்லைன்களை நாங்கள் அந்நிய சக்திகளை கடுமையாக எதிர்க்கிறோம். அதில் மாற்றம் அல்ல. நன்றிமா.